ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டர் மோகன் ராஜா பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியை வச்சு நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெயம் ரவியை ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப கலகலப்பான கூலான டைப்பாகவும் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா சம்திங் சம்திங், சந்தோஷ் சுப்ரமணியம், ஜெயம் இந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக கருத்துக்கள் எடுத்த படங்கள்லாம் வந்து நம்ம மோகன் ராஜா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படங்களில் நம்ம ஜெயம் ரவியை வச்சு நடி ரொம்ப மெகா ஹிட்டான படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி ஒருவன், இந்த படத்தை நம்ம சொல்லவே வேணாம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்துச்சு, மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பையும் வந்து கொடுத்துச்சு. இந்த படத்துல சமூக ரீதியான பிரச்சனைகளை வந்து சொல்றதா வந்து எடுத்திருப்பாங்க. அதையும் தாண்டி அரவிந்த் சாமி வந்து பாத்தீங்கன்னா என்னாலையும் வில்லனா வந்து நடிக்க முடியும் அப்படின்னு வந்து இதுல நிரூபிச்சிருப்பாங்க. தனி ஒருவன் படத்தை தொடர்ந்து அரவிந்த் சாமியா ஒரு படத்துல வில்லனாவும் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தோணிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மோகன் ராஜா வந்து இன்னொரு தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி ஒருவன் படத்துக்கு ஹீரோவா வந்து தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகர் பிரபாசை தான் வந்து போடுறதா இருந்தாங்களாம். இவங்க பாகுபலி படத்துல ரொம்ப பிஸியா இருந்ததுனால தனி ஒருவன் படத்துல ஜெயம் ரவியை நடிக்க வச்சிருக்காங்க. பிரபாசை வந்து தனி ஒருவன் படத்துல நடிக்க வச்சிருந்தாங்க அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்க ஒரு நல்ல கால்தடத்தை பதிச்சிருக்கலாம். ஆனா நம்ம பிரபாஸ் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.